ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி கிடையாது, தமிழ் தமிழ். இன்றைக்கு ஒரு காய் நாங்கள் விற்கிறோம் வந்து 700 ரூபா, 600 ரூபா ஒரு பழம். மசாலா வடை, அவங்க ஒரு மசாலா வடை, அது பருப்பு வடை. அது இல்லை இல்லை, நாங்கள் சென்னை பக்கம் மசாலா வடைப்பாங்க, மதுரை பக்கம்லாம் பருப்பு வடைப்பாங்க. ஸோ இப்போ வந்து பருப்பு வடை சாப்பிட போகிறோம். அவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. அசுமுருக்கு வித்தியாசம் இருக்குது. அசுமுருக்குலாம் கருப்பாக இருக்குது. அந்த ரெட் கலர் ஸ்வீட். ஓகே, பூந்தி பூந்தி. ஓகே, எனக்கு மனசு கையில காசு இல்லையே முன்னாடி மாதிரி. ஆமா, அதனாலதான் முன்னாடி அப்படி இருக்கல. முன்னாடியே சூப்பரா இருந்துச்சு. சரி சரி, இப்ப எல்லாம் குறைஞ்சிருச்சு, நாளுக்கு நாள் இன்னும் குறைஞ்சிட்டு தான் போகுது. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்கைலைன் தமிழ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டியில் பரபரப்பான ஒரு இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் எந்த ஊருக்கு போனாலும் இந்த இடத்துல தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சரி, ஃபுட் ஐட்டம் சரி, எல்லா விதமான ஐட்டம் இங்கே கிடைக்குதுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கண்டி ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய விதவிதமான ஐட்டங்கள், ஸ்நாக்ஸ்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பாருங்கள், எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஓவரால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு, வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கிடைக்கிது, இங்கே கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க வந்து கண்டியோட சென்ட்ரல் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டுங்க இது ஆக்சுவலாக. ஸோ காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா பழங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பழங்கள் கிடைக்கிது. ஸோ அங்கே பாருங்கள், சமோசா, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சமோசா 25 ரூபா. நான் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். சமோசா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பைசி பாருங்கள், ஃப்ரூட்ஸு. எல்லாமே இங்கே கிடைக்கிதுங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும், நான் இம்போர்ட் பண்ணுற பழங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே விளையிற பழங்கள்லாம் ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது. இது வந்து ஃப்ரூட் மார்க்கெட். இது கண்டியில் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தமிழ் மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் சிங்கிளாக தான் பேசுகிறாங்க. ஸோ கொழம்புல கூட நிறையா தமிழ் மக்கள் நான் பார்க்குற மாதிரி இருந்தது. கைஸில் பாருங்கள், ஸோ பழம் மார்க்கெட்டு, கண்டி பழம் மார்க்கெட். 100 கிராம்ஸா? 1 kg? கிலோ? ஒன் பீஸ். ஓகே, ஒரு பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு தரீங்க. ஓகேங்க. என்ன கூப்பிடுறீங்களா? ஆ, வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க கடை வச்சிருக்கீங்களா? அப்படியா, அப்படிங்களா? இந்தியன் வம்சாவளியா நீங்களும்? எந்த நேட்டிவ் எது உங்களுக்கு? அப்படியா, இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க? ஓ, 63ல இருந்து இங்க தான் இருக்கீங்க. போவீங்களா நாட்டுக்கு? போவீங்களா? 4 வாட்டி போய் வந்திருக்கோம். சரி சரி, எப்படி திருச்சி எல்லாமே போய் வந்திருக்கோம். சூப்பருங்க சூப்பர். என்ன ஷாப் வச்சிருக்கீங்களா? முதலாளியோட ஷாப். அப்படியா, நீங்க வர்க் பண்றீங்க? ஹிந்திவே அம்பி बोलना सकता अच्छे से, हिंदी पे बात करना सकता हूं. நீங்க ஹிந்தி बोलना எனக்கு தெரியாது, நான் தமிழ் தான். நான் சென்னை, நான் एक्चुअली நான் ஹிந்தியும் கலப்பா மலையாளமும் அறியல். அப்படியே சூப்பர், ஆல் லாங்குவேஜ் யூ நோ. வெரி குட் வெரி குட். மலையாளம் மரியம். ஓகே ஓகே ஓகே. சென்னை தமிழ். இப்போ விலைவாசலாம் எப்படி இருக்கீங்க சீலோன பொறுத்த வரைக்கும்? சீலோன பொறுத்த வரைக்கும் விலை கூட தான் ஐயா. போன மாதிரிலாம் விலைவாசி எல்லாம் கூட. முன்னாடி மாதிரி முன்னாடி மாதிரி கிடையாது. ஏன்னா விலைவாசி எல்லாம் கூட தானே, அந்த எக்கானமிக்ஸ் பிரச்சனையால எல்லாம் கூடி போச்சு. முன்னாடி அதாவது இன்க்ரீஸ், நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ்ன்னு சொன்னா 1க்கு 3-4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியா, எப்போ அது சரியாகும்? இப்போ அது வந்து சரியாக சொல்ல தெரியாது. இப்போ சரியாகும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு அளவு குறைஞ்சிருக்கு. பெரிய அளவு குறைஞ்சது இல்லை இப்போக்கி. கண்டிப்பாக தமிழ் மக்கள் நிறைய இருப்பாங்களா? தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமான மக்கள் இருக்கிறாங்க, சிங்கள மக்களுக்கு 4 இனத்தவரை நாம் சேர்ந்து இருக்கிறோம். ஒற்றுமையாக இருக்கிறோம். வெளியே இதுக்கு பார்த்தா விளங்குறது வந்து வேற மாதிரியே உள்ளுக்கு. நம்ம மார்க்கெட்னா எத்தனை மணிக்கு காலையில ஓபன் பண்ணுவீங்க? காலையில 7 மணிக்கு ஓபன் பண்ணா ராத்திரிக்கு 7:30 மணிக்கு அடைப்போம். அப்படியா, சரி சரி. நைட் 7:30 கரெக்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். 7:30 மணிக்கு. இதுல என்ன பல இங்க எல்லாம் பல வகைங்க. அங்க எல்லாம் ஸ்பைஸ் துணி, ஸ்ரீலங்கனோட ஸ்பைஸ் இருக்கு. நைட்லாம் கொஞ்சம் நல்லா பரபரப்பா இருக்குமா இல்ல ஆஃப் ஆயிருமா? அப்படின்னு இல்ல, ஏன்னா ஒவ்வொரு நாளை பொறுத்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நல்ல பிஸியான நாள். அங்கிட்டு சனி ஞாயிறு வந்து விடுமுறை நாள் தானே, அப்படி கம்மி அப்படியே குறைஞ்சிரும். முன்னாடி மனசு கையில காசு இல்லையே முன்னாடி மாதிரி, அதனாலதான். ஓ முன்னாடி அப்படி இருக்கல, முன்னாடியே சூப்பரா இருந்துச்சு. இப்ப எல்லாம் குறைஞ்சிருச்சு, நாளுக்கு நாள் இன்னும் குறைஞ்சிட்டு தான் போகுது. மாதுளம் பழம் உங்க ஊர்ல இதுதான் வருது, சிவப்பு மாதுளம் பழம். முன்னாடி இந்த மாதுளம்பழம் வந்து ஒரு காய் 250 ரூபா 300 ரூபா. இன்றைக்கு ஒரு காய் நாங்க விற்கிறோம் வந்து 700 ரூபா 600 ரூபா. ஒரு பழம் 700 ரூபா 700 ரூபாய் 600 ரூபாய். 250 ரூபா கிட்ட அங்க ஒரு கிலோவே 300 ரூபா தானே உங்க ஊர்ல. உங்க ஊர்ல தமிழ்நாட்டுல விற்கிறாங்க. அண்ணாச்சி பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா விற்கிறாங்க. நம்ம ஊர் ரேட்டு படி 15 ரூபா வருதுங்க. அண்ணாச்சி பழம் இது இங்கே 250 ரூபா போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியாக என்ன இல்லை, அது 200 ரூபா 250 ரூபா. ஸோ பழங்களை பொறுத்து ரேட்டு மாறுதுங்க. இருந்தாலும் ஒரு அண்ணாச்சி பழம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 75 ரூபா கிட்ட வருது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட் குள்ளே போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான விதமாக சாப்பிட்றது, இது என்ன ரொம்ப கலர் கலராக வச்சுருக்காங்க. ஹாய் ஹாய். ஸோ எதுனா ஸ்நாக்ஸ் அண்ணா நட்ஸ் ஐட்டம் சிப்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே 100 கிராம்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் கிலோ கணக்கு மாதிரி இங்கே 100 கிராம்ஸ் தான் போடுவாங்க. வயசுங்க பாருங்க, நிறையா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. சூப்பராக கேக் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. கோகனட்டா கோகனட் ஸ்வீட்டா? ஓகே ஓகே மேம். தட் இஸ் ஆக்ரா ஸ்வீட்டா? சரி புகழ்தோவா? ஓ சரி. இந்த ஊர் ஃபேமஸா? ஓகே. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாது. சரி ஓகே ஓகே ஓகே. அது என்ன ஸ்வீட்? எல்லாமே ஸ்வீட், அது எல்லாமே கருப்பாக இருக்குது. அந்த ரெட் கலர் ஸ்வீட். ஓகே ஓகே. பூந்தி பூந்தி. ஓ ஓகே ஓகே. சரி சரிங்க பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு பன் கேக் கேக் ஐட்டம்ஸ். சாரி சார் பண்ணா புட்டு மாதிரி இருக்குது பாருங்க, இது கேக் ஐட்டம் தாங்க எல்லாமே. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கடைக்கு பண்ணலாம். சமோசாலாம் வச்சுருக்காங்க. சமோசா ஸோ வடையாண்ணா என்ன வடை? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு தானா? ஓகே. இது சமோசா இதுதா? சூப்பர். பாப்கார்ன். ஸோ ஓகேவா. கேக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போகணுங்க. ரூமில் உட்காந்து போர் அடிக்க சாப்பிட்றதுக்கு. ஸோ வரிசை நிறைய ஷாப்பிங் நேரம் போயிட்டு வேறு எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்து நிறையா ஸ்நாக்ஸ் கடை தான் எக்கச்சக்கமாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு போகிறதுல நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம் இருக்குது, கிடைக்காத ஐட்டம் நிறையா இருக்கிறாங்க இங்கே. இதெல்லாம் ஸ்வீட் ஜி ஸ்வீட்டா? நம்ம ஊரில் கிடைக்கிற மில்க் ஸ்வீட் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. பன்னு அல்வா. ஸோ அல்வா இவ்வளோ பேப்பர் வச்சுருக்காங்க. இது என்ன பாஸ்? இது இடியாப்பம் மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ்? இந்த கடையில் பாருங்க நிறைய ஸ்நாக்ஸ். அச்சு முறுக்கு வித்தியாசமாக இருக்குங்க. அச்சு முறுக்குலாம் கேக்கு பன்னு மாதிரி கேக்கு. அல்வா அல்வா வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிராம்ஸ் கணக்கெலாம் போட்டுருக்காங்க. ஒரு பீஸ் கொடுங்க சாப்பிட்றதுக்கு. ஒன் பீஸ் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இது என்ன பிரதர்? இது இங்கே அந்த கடையில் வர ஸ்வீட் சொன்னாங்க. என்ன மாதிரி ஸ்வீட் இது? The sweet, what kind of sweet is this? Ashmi. 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 Okay, it's made up of rice flour or something. Sweet na alada. Okay. So laddu nu vaangiyachu. Cover la dhaan varanga, plastic cover la. Saaptu polam. 60 ah? Okay brother. So idella vandu ellame sweet item da. Maximum எல்லா ஸ்வீட் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. எவ்ரி ஐட்டம் இஸ் ஸ்வீட். ஆ எஸ் எவ்ரி ஐட்டம் இஸ் எஸ். மில்க் ஸ்வீட் ஆ நார்மல் ஸ்வீட்? ஓ மில்க் அண்ட் மில்க் எவ்ரி மிக்ஸ்டு. ஓகே ஃபைன். பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி தான் இந்த இங்கே பக்கம் வரிசையாக கடை அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக கண்டி வந்தீங்கன்னா இந்த கடையில் அப்படியே ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸு நிறைய ஐட்டம் கிடைக்குது. சாக்லேட்ஸ்லேருந்து கேக்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. பேசுங்களா லட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுருங்க. லட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக டேஸ்ட் நம்ம ஊர் மாதிரி இல்லை, டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. சமோசா வைக்கிறாங்க, சமோசா வாங்கி சாப்பிடலாம். சமோசா ஸ்பைசி This 20 rupees. 20 rupees. Vegetarian. One samosa please. Tamil தெரியுமா? யார தெரியாம நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன். சரி சொன்னா. ஆ ஊருக்கு வந்து சாப்பிடா. நீ எங்க கேரளாவா? இது அந்த மாதிரி ரவுண்ட் இல்லையா? ஸ்வீட்டா காரமா இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்குமே. ட்ரையாங்கிள் ஷேப்ல. சரி பரவாயில்லை கொடுங்க. வடை கொடுங்க. வடை கொடுங்க. இல்ல தமிழ்நாடு. 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 ஆ வடை ரெண்டு கொடுங்க. இல்ல அப்படியே கையில கொடுத்து சாப்பிடுறது, பேப்பர் மட்டும் கொடுங்க, கையை துடைச்சுக்கிறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. வந்து மசாலா வடை, அவங்க ஒரு மசாலா வடை, அது பருப்பு வடை. அது இல்ல இல்ல நான் சென்னை பக்கம் மசாலா வடைப்பாங்க, மதுரை பக்கம் எல்லாம் பருப்பு வடைப்பாங்க. சரி இப்ப வந்து பருப்பு வடை சாப்பிட போறோம். இவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க, 10 ரூபா. அந்த சேரன் மணிப்படி நம்ம ஊர் ரேட்டுக்கு 3 ரூபாங்க. நம்ம ஊர் 3 ரூபா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு குட்டியா வச்சிருக்காங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் எப்படி வியாபாரம் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லா போகுதா? ஓகே ஓகே. எத்தனை மணி வரை கடை போட்டுருப்பீங்க? காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி கடை போட்டுருப்பீங்களா? ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வடை 2 வடை சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த போகிற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அசோக் லேலாண்ட் பஸ் தான் போகுது. எல்லாத்துக்கும் தெரியும் அசோக் லேலாண்ட் எங்கே இருக்குன்னா சென்னையில், சாரி எண்ணூர்லேயும் அவங்க பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணூரில் இருக்குது, ஹோல்சேலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபுல்லாக ஆட்டோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பஜாஜ் ஆட்டோ தாங்க ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு, 6:20 ஆயிடுச்சுங்க மணி. ஸோ நம்ம இப்போ என்னென்னா இப்போ பால் சாலை அப்படி ஒரு இடத்துல இருக்கிற ஃபுட், அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். பாருங்க அதான் இடியாப்பம், இடியாப்பம் இடியாப்பம் போல இருக்கு, வேற கலர்ல இருக்கு இடிப்பு, வெள்ளை கலர். நூடுல்ஸ் இருக்கு, சிக்கன், நண்டு, கோழி, வெள்ளை கூட ஏதாவது அடுத்து வச்சு வச்சிருக்காங்க ஃப்ரை பண்ணி. ஸோ பாருங்க இது வந்து குழம்புகள் நிறைய, குழம்பு ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, கிரேவிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறையா கூட நிற்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க, நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏரியாக்களில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது, பியூர் வெஜ் ஹோட்டல்ஸும் அந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா கல்லடா வீதியா. இப்போ நைட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுட்டு நிறைய இடத்துல கிடைக்குன்னு சொன்னாங்க. நல்லா அந்த ஹோட்டல்ஸ் அங்கே ஏற்ற மாதிரிலாம் பாருங்களேன், வருஷம் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே நல்ல ஒரு ரோடான ஏரியா தாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல ஒரு கூலிங்கான ஒரு மிகப்பெரிய சிட்டினா அது கண்டி தாங்க. நிறையா கூலஸ்ட் பிளேஸ்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஓனா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். I'm planning to start a YouTube channel and it's going on smoothly. Previously I have worked in software company. Yes. So which part of India you are coming from? Chennai. Chennai. So, you know the Tamil. Chennai. Yeah, Tamil. 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 You know Tamil. Tamil கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? Okay, okay. Malaysia, you speak Malay? Malay, yeah. Malay, you pure Malay. Satyagra. That means? That means hello, hello. How are you? Oh, fine, great. Malay. Fine, 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 great. How are you, brother? Yeah. That fellow from? That fellow? You're from? I'm where? From Germany, my friend. Germany? Germany. Yeah, great, great. From Malaysia and he's my guide here. Okay, okay, okay. Hindi தெரியாது போடா. நான் ஹிந்தி கிடையாது, தமிழ். தமிழ். Oh, you don't speak Hindi? I don't speak. I'm from India, but I'm from Tamil Nadu. I don't. You speak Hindi. No, who tell that? Oh, it's okay. running only. So maximum Tamil peoples, they don't know Hindi, they can learn. If we need means, we can learn Hindi for business purpose. Okay guys, go and follow the Skyline Tamil channel, yeah? Follow, subscribe and like and hit the bell button. Okay guys, don't forget it. This is from the guy, I'm from Jaffna, Tamil Eelam, okay?